சூரிய மாதிரி சரியில்லை இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மாறி வந்து ரூம் கூட்டிகிட்டு வராங்க நம்ம சூர்யா கூட்டிகிட்டு வந்தோன்னே என்ன இது ரெண்டு மூணு நாளாக நீ இதை செய்யவே இல்லை நீ செய்ய பொரியா இல்லையாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியல வீட்டில் நிறையா வேலை இருக்கா நீ மாத்திரை சாப்பிடவே இல்லை நான் அதை பற்றி தான் பேசுகிறேன் ஹஸ்பண்டு சார் எனக்கு வேணாம் வேறு என்ன வேலை வேணான்னு கொடுங்க அண்ணா மாத்திரை மட்டும் எனக்கு வேணாம் எனக்கு ஒத்துக்காதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வேணாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆசினி வந்து எதார்த்தமாக அந்த ரூம் வாசலில் வந்து நிற்கிறாங்க நீ இதை சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது ஒன்றுமே புரியலையே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரூம் கிட்டே வந்து பார்க்குறாங்க சூர்யா வந்து மாறி வாயை பிடிச்சி அப்படியே அந்த மாத்திரையை வந்து உள்ளே போடலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க முத்தம் கொடுக்குறாங்க பிள்ளைக்கு சரி எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க கீழே வந்து தாராகோட கேங் இருக்காங்க அவங்க தம்பியும் அரவிந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க என்னடா மனைவி லூசுத்தனமா சிரிச்சுக்கிட்டே வருது தெரியலே மாமா ஒண்ணும் புரியல இருந்தாலும் கேட்போம் அம்மா நீங்களே கேளுங்க நாங்க கேட்டா தப்பான நினைப்பா என்ன நீ சிரிச்சுக்கிட்டே வரேன் தாரா வந்து ஆசினிக்கிட்டே கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க என்ன சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லை சூர்யா ரூம் முன்னாடி போய் பாருங்க அப்போதான் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்றா அம்மா ரூம்ல வேற மாறி இருக்காம்மா இவ வேற ஒரு நக்கலா வந்து சிரிச்சுட்டு போறா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு ஆமாண்டா நானும் அப்படிதான் நினைக்கிறேன்னு சொல்லி குடுக்குடன் மூணு பேர் வந்து மாடிக்கு வந்து போறாங்க ஆசினி பார்த்த மாதிரி கதவு கிட்டலாம் பார்க்க முடியாது நம்ம பால்கனி இருக்கிற வழியா போய் ஜன்னல்ல வந்து பார்க்கலாம்னு சொல்லி ஜன்னலை தொடர்ந்து பாக்குறாங்க திருப்பி அதே ரியாக்ஷனோட தான் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது என்னது அப்பப்போ பழகிடுமா என்ன வந்து சொல்கிறான் சரி இனிமேட்டு இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு மூணு பேரும் வந்து யதார்த்தமா கீழே இறங்கி வந்துடுறாங்க இப்படி சூர்யா பண்ணுவா நம்பவே முடியல இனிமேட்டு மாறி இந்த வீட்டில் இருந்தோன்னு வச்சுக்கோங்க சிஸ்டர் அவ்வளோதான் நீங்கள் அப்புறம் பாட்டி ஆகிடுவீங்க அதுவும் வாசகம் தான் மாறி எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சி ஆகணும் நீங்கள் வேறு மாறிக்கு வந்து நன்றி சொல்லிட்டீங்க ஆனால் வேணும்னு நான் சொல்கிறேன் அவள் செஞ்ச வேலைக்கு வந்து நன்றி சொன்னால் தான் உண்டு இல்லாட்டியும் எல்லோரும் நம்மளை சந்தேகப்பட மாட்டாங்களா பாராட்டினாலும் பாராட்டணும் திட்ட வேண்டிய இடத்துல திட்டி தான் ஆகணுங்கிற மாதிரி சமாளித்து பேசுகிறாங்க நல்லா சமாளிக்கிறீங்க சிஸ்டர் ஆனால் எனக்கு எதுவும் பயமாக இருக்குது கூடிய சீக்கிரம் நீங்கள் பாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி மாரியை வந்து இங்கே வீட்டை விட்டு அனுப்பிச்சிருங்க இன்னொரு வாட்டி அந்த வார்த்தை வந்து கேட்காத ஆமாம்மா ஏற்கனவே சூர்யாவை நம்ம அமுச்சு வைக்கிறதுக்கு படாத பாடுபடுறோம் அவனுக்கு ஒரு வாரிசுனா அப்புறம் அந்த வாரிசுக்கு தானே சொத்துலேருந்து எல்லாம் போகும் ஆ உணா சொத்து சொத்துங்காதுரா இரு அமைதியாடுறா அதுக்கு தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி தாரா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்